நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையத்தில் அரசு கட்டிடத்தில் தனியார் மனநல காப்பகம் மற்றும் ஆதரவற்றோர் மீட்பு சிகிச்சை மையத்தில் 22 வயதுடைய பெண் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். பெண்ணை பராமரித்து வந்த நாகம்மாள் அந்த பெண்ணின் உடலில் மாற்றம் தென்பட்டதால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினார். அந்த பெண் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக அங்கு பணிபுரியும் லக்ஷ்மணன் என்ற காவலாளிதான் இதற்கு காரணம் என விசாரித்த போலீசார் லக்ஷ்மணனை கைது செய்தனர். கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலெக்ஸ், சமூக நல அலுவலர் தங்கமணி, ஏடிஎஸ்பி சுகாசினி, வடக்கு ஆர்டிஓ ரவிச்சந்திரன், தாசில்தார் ரமேஷ், டிஎஸ்பி பாலமுருகன் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காப்பகத்தின் நடவடிக்கைகளை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். தேர்தல் நேரத்தில் இலவச அறிவிப்புகளை வெளியிடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அங்கீகாரம் எங்களுக்கு இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கட்சிகளின் அறிவிப்புகள் சாத்தியமா என்பது குறித்து மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மாநிலங்கள் அதிக அதிகாரம் கொண்டவையாக ஆக்கப்பட இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். அதற்கு அரசியல் எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேரளாவில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேட்டுப்பாளையம் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி ஜீவானந்தபுரம் பகுதி காப்பி ஒர்க் அருகில் திருப்பூர் பிரதான சாலையில் குப்பை பல நாட்களாக எடுத்து செல்லாமல் தேங்கி கிடக்கின்றன. நாய்கள் குப்பைகளை இங்கும் அங்குமாக இழுத்து செல்கின்றன. இது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஜீவானந்தபுரம் பகுதி உறுப்பினர் ஏ செந்தில்குமாரிடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வணக்கம்.